ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் தங்கச்சி குழந்தைக்கு வந்து சைக்கிள் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லியானா, எங்கே போகிறோம்? என்ன வாங்க? லாலி பாப்பா சைக்கிள் இல்லையா? ஜூஸ் வரலையா? ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக நம்ம சைக்கிள் கடைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள் என்னென்ன வெரைட்டியில் சைக்கிள் இருக்குன்னு. எல்லா வகையான சைக்கிளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கார் கூட இருக்குது. காரோட ரேட் வந்து 1800லேருந்து 2500 அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து சைக்கிள் தான் வந்து வாங்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் வாங்கின சைக்கிளோட ரேட் வந்து 3600 வந்து சொன்னாங்க. அதில் வந்து 300 கம்மி பண்ணி 3300க்கு வந்து நாங்கள் சைக்கிள் வாங்கினோம். ஒவ்வொரு சைக்கிளாக பார்த்துட்ருக்கோம். அதுதான் நான் உங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிங்க் கலர்லேயே இந்த சைக்கிளே எடுத்துடலான்னு தான் நினச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆரஞ்சு கலர் சைக்கிள் கூட எடுத்து வச்சுருந்தாங்க. ரெண்டு சைக்கிளை கம்பேர் பண்ணி நமக்கு பிங்க் கலர் சைக்கிள் வாங்கலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கடைசி அவள் ஹஸ்பண்ட் கூட வந்து வீடியோ காலில் காட்டும்போது அவர் சொன்னார், அந்த சைக்கிள் வந்து பிளாஸ்டிக்காக இருந்துச்சு, பிளாஸ்டிக்கில் வேண்டாம், அந்த வீல் வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, நமக்கு பிளாஸ்டிக்கில் வேண்டாம், அதில் வந்து கம்பி வர்றது மாதிரி வந்து சைக்கிள் பார்த்து வாங்கலாம் அந்த மாதிரி சொல்லி நாங்கள் சைக்கிள் வாங்கினோம். அவங்க வந்து ஃப்ரீயாக அதில் என்ன அட்டாச் பண்ணாங்கன்னா, இந்த பாம் பாம்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சவுண்டு வர அந்த இதுவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடியும் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு சைக்கிளுக்கு. இந்த சைக்கிள் தான் நாங்கள் பிடிச்சி கடைசியில் வாங்கலாம்னு இருந்தோம். ஆனால் வாங்கினது கடைசியாக நான் சொன்னேன்ல, வீல் வச்சு கம்பியில் வீல் வச்ச சைக்கிள். இப்போ இந்த சைக்கிளை கொண்டு வீட்டுக்கே வந்துட்டோம். ஆட்டோவில் தான் வந்தோம். சைக்கிள் வாங்கிட்டு போகும்போது நடந்து போயிருந்தோம் சைக்கிள் கடைக்கு. சைக்கிள் வச்சுட்டு சும்மா உருட்டிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வரும்போது ஆட்டோவில் தான் ஆனால் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்தே ஃபுல்லாகவே உருட்டிட்டு வரல. பாப்பாவுக்கு ஃபீவர் கூட இருந்துச்சு. சைக்கிளை பார்த்தோன்னா அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. என்ன பண்ணுறீங்க செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? சைக்கிள் வேணுமா? ஏற இருந்து ஓட்டுறடி தாங்க, ஏற இருந்து ஓட்டுங்க. லியான், ஏற இருந்து ஓட்டு. சவுண்டே கேட்கலையா? நல்லா டைட்டா புதுக்குடா. கடைசியாக நாங்கள் இந்த சைக்கிள் தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதே பிங்க் கலர் சைக்கிள் தான், ஆனால் வந்து வீல் மட்டும்தான் வேறு. எங்கள் பாப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் ஃபீவரில் இருக்கிறனால அதில் சைக்கிளை ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணலை. பட் நாளையிலேருந்து ஓட்டுவான்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.